குலால் சினிமா வியூஸ்க்கு வணக்கம். நான் அஸ்வின் பேசுகிறேன். மேகா படத்தை பற்றி நான் பேசுகிறேன். மேகா படத்தில் வந்து என்னோடய கேரக்டரோட பேர் வந்து முகில். சாதாரண பையன், ஒரு ஃபாரன்சிக் லேப்பில் வேலை செய்கிற ஒரு கேரக்டர். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் த்ரில்லர், அதாவது ஒரு 70% ரொமான்ஸ், 30% த்ரில்லராக அந்த ஃபீலில் இருக்கும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ப்ரொடியூசர்ஸ் வந்து ஜிபி ஸ்டுடியோ, ஆல்பர்ட் சார் அண்ட் செல்வகுமார் சார். அவங்க வந்து டைரக்டர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸ். புது ப்ரொடியூசர் மாதிரி அவங்க வந்து எந்த எப்போ பார்த்தாலும் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஒரு தெளிவாக இருந்தாங்க. ஸோ டைரக்டருக்காக டெக்னிக்கல் டீம் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க டைரக்டர் வந்து கார்த்திக் ரிஷி சார், அவர் வந்து சுப்ரமணியம் சிவா சார் அசோசியேட். இந்த கதை வந்து ஒரு வருஷம் முன்னாடி அவர் வந்து இங்கே கூப்பிட்டு சொன்னார். ஸோ அவர் கதை சொன்னப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் நோட்டீஸ் பண்ணது வந்து அவர் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தார் டைரக்டர். அவர் வந்து கதை சொன்ன உடனே ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும் ஃபீலிங்கில். ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து சார் இந்த சீனில் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு டவுட் இருந்தேன், அவ்வளோ ஷார்ப்பாக சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போது கதை சொல்லப்போ சொன்னார், இதுதான் டெக்னிக்கல் டீம், குருதேவ் சார் தான் கேமரா ஒர்க் பண்ணுறாரு. குருதேவ் சார் வந்து ஆதிபகவான் சிக்கன் பண்ணியிருக்காரு. ராம் சுதர்ஷன் சார் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் வந்து விருமாண்டி ஹெல்ப் பண்ணாரு, நிறைய படங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறம் கடைசியாக வந்து சார் மியூசிக்கு யார் சார் பண்ணுறாருன்னு கேட்கும்போது இளையராஜா சார் சொல்லி, இளையராஜா சார் கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது சொல்லும்போதே எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதாவது நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ராஜேஸ்வரோட மியூசிக்கில் எப்படியாச்சும் நடிக்கணும்னு ஒரு ஆம்பிஷன் இருந்தது. ஆனால் இந்த முதல் ஹீரோவாக நடிக்கிற முதல் படத்துலேயே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு அப்படி அது நான் எதிர்பார்க்கவே. ஸோ ராஜேஸ்வர் பற்றி சொன்ன சாங்ஸ் வந்து ஹங்கரியில் ஸ்கோர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, ஹங்கரியில் ஸ்கோர் பண்ணி லண்டனில் மாஸ்டராக ரீரெக்கார்டிங்கும் போன மாதம் முடிச்சிட்டார். அதை சொல்லவே தேவையே தள்ளியில்லை. ஸோ அது மாதிரி ஸ்கூல் இருந்தாங்க. பட் இந்த படத்தை வந்து யுவன் சார் அவர் பாட்டு பாடிட்டார். முகிலோ மேகம் சாங் வந்து இளையராஜா சாரும் இளையராஜா சார் ஒரு வருஷம் பாடிட்டாரு, யுவன் சார் வந்து ஒரு வருஷம் பாடிட்டாரு. ஸோ இதுவரையும் அந்த மாதிரி பண்ணதில் நினைக்கிறேன். ஸோ அது புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ். மேகா மேகா இந்த கேரக்டர்ஸ் பற்றி சொல்கிறேன். சிருஷ்டி டாங்கே வந்து மேகா கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க வந்து மும்பையிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. அங்கே வந்து துளசி கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. ரெண்டு ஹீரோன் இருக்காங்க படத்தில். இவங்களையும் மீறி வந்து வைஜி மகேந்திரா சார், விஜயகுமார் சார், ஜெயபிரகாஷ் சார், ரவி பிரகாஷ் சார், மீரா கிருஷ்ணன் மேடம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். மேகா வந்து ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல மாட்டேன். அதாவது முகிலோட லவ் வந்து மேகா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டைட்டில் படம் வந்து அவரோட அதுக்காக தான் அந்த மேகா வச்சிருக்கேன். துளசியோட கேரக்டர் வந்து, அதாவது அம்பினாரோய் அந்த ஹீரோயினோட கேரக்டர் வந்து ஒரு ஆடியன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கதை ஆரம்பிக்கும் போது முகில் வந்து துளசி கேரக்டர் தான் சொல்லுவாங்க அந்த பாயிண்ட் எப்படி வந்தார். ஸோ ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டிங் ஒரு பாயிண்டாக இருந்தால் அது துளசி கேரக்டர் தான். பட் கேரக்டர்ஸ் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆம்பிஷன், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட பேஷன் அப்படி ஃபாலோ ஆகும். யூஸ்வலாக வந்து டான்ஸ் பண்ணி போன மாதிரி கிடையாது. ரொம்ப இந்த படம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பேஸ்ட் ஸ்கிரிப்ட் தான். எல்லாரும் கேரக்டர்ஸ் தான், ஹீரோ ஹீரோயின் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு வந்து அந்த யூஸ்வல் ஹீரோ ஹீரோயின் ஹீரோயிசம் இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்லை. ஒரு சாதாரண பையன் இந்த சுச்சுவேஷன் நிலம நான் என்ன பண்ணியிருப்பான். பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டாக உங்களுக்கு எந்த ஸ்கோப் இருந்தது சார்? பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டடாக ஸ்கிரிப்ட் கேட்கும்போதே பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்கும்னு நான் அப்போ எனக்கு நான் அது யோசித்தேன். ஏன்னா வந்து கதையை சொல்லும்போது இமோஷனல் ஆகிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தது, ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தது, ஒரு த்ரில்லர் ஃபீலில், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபீலில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தது. ஸோ ஆக்சுவலாக முதல் முதலாக நான் வந்து ஸ்கிரிப்ட் கேட்கும்போது சரி இந்த இடத்துல தான் நான் ஸ்கோர் பண்ண முடியும்னா அது அந்த மைண்டை டியூன் பண்ணி தான் நான் வந்தேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி நான் அடுத்த நடிகர் ப்ராஜெக்ட் வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டேன். பாலகுமாரன், விஜய் சேதுபதி, பசுபதி சார், நந்திதா, சாத் சுவாதி, இவங்க நடிச்சிருக்காங்க, ராஜேந்திரன் சார் நடிச்சிருக்காங்க.
டூ காமெடி 10 பாஸ் போடலாம். ஸோ அதில் வந்து என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அந்த படத்தில், சம்மந்தமே இருக்காது. ஸோ இந்த படம் முடிஞ்சிச்சு, ஆடியோ லான்ச் பிடிச்சி நடக்க போகுது, படத்தையும் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ மேகா இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு கிளாசிக் லவ் ஸ்டோரி ஃபீல் வந்துருக்கு தேட்டரில். வரும்போது தேட்டரில் பார்த்தீங்க. ஸோ படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், தேட்டரில் பாருங்கள். ஆடியோ லான்ச் திருப்பி சொன்னேன்.